Hello friends, welcome to my channel. If you want to see this video, Okay guys, now we will first clay. Cut powder. இப்போ க்ளேவ நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா mix ஆயிச்சு இப்போ நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சாச்சு நான் ஒரு பெர்ஃப்யூம் காஃபேத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம அது மேல கலர் பண்ணிக்கலாம் பிக்மென்ட் பவுடர் போட்டு நான் கலர் பண்ணிக்கறலாம் கோல்டன் கலர் இப்போ நமக்கு ரெடி ஆயிச்சு நம்ம பதத்து ஸ்பூன் மேல வச்சு நம்ம Round shape slow வச்சி press பண்ணிக்கலாம் நல்ல round shape ல இருக்குது அது இப்போ ரெடி ஆயிச்சு இப்போ அது மேல இன்னும் கொஞ்சம் நம்ம பிக்மென்ட் கலர் டச் அப் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம பார்க்க நல்லா தெரியும் half an hour dry ஆறது அப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி flowers டைப்ல அச்சி வச்சி press பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் flower மாதிரி இருக்கும் நாம அதே மாதிரி சின்ன சைஸ்ல ஃப்ளவர் பண்ணிக்கலாம் ஓகே गाइस இப்போ ரெடி ஆச்சு இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் செப்பரேட் பண்ணிக்கலாம் ஸ்லோவா ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்ல பேஸ்டா பீஸ் இருக்குங்களா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் Okay guys, இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெட் மேட் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹுக் பின் எடுத்து நம்ம சென்டர்ல பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபெவிக்ரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹுக் தெரியாம இருக்கிறதுக்கு அந்த சின்ன சைஸ் ஃப்ளவர் வச்சு நம்ம சென்டர்ல வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் நமக்கு அந்த ஹுக் தெரியாம இருக்கும். இப்போ அது dry ஆகட்டும். நான் 2 பீஸ் wooden பீஸ் வச்சு அந்த சென்டர்ல வச்சு வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிரலாம். ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் சென்டர்ல வச்சு பிரஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம இந்த ஷேப்ல டிசைன் பண்ணிக்கலாம் நான் பென்னது கேப் வச்சு சென்டர்ல பிரஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சைடுல டிசைன் பண்ணிக்கலாம் பென் எடுத்து ரவுண்ட் ஷேப்ல இப்போ டிசைன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா சென்டர்ல பிரஸ் பண்ணிக்கலாம் ஓகே गाइस இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இது கோல்டன் ஸ்டோன் வாங்கிட்டேன் ஓகே गाइस இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஃபெவிக்ரில் டச் அப் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கலாம் நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ளே வந்து 2 hoursல ஃபுல்லி dry ஆயிடும் dry ஆவாத முன்னாடியே நம்ம பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எல்லாம் அப்பதான் இந்த ஸ்டோன் எல்லாம் கீழே விழாது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும் உங்களுக்கு இது ஜிமிக்கிக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்ட்ரெட்டுக்கு நம்ம ஸ்டோன் ஒட்ட வைக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஜிமிக்கு எடுத்து இன்னும் ட்ரை ஆகலை நம்மளுக்கு இது இன்னும் இது 2 hours ஆகணும் ட்ரை ஆகிறதுக்கு ஸோ ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம்
இது மோல்ட் சாய்ந்தோ நம்ம இப்போ 2 hours சூப்பரில் அது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டெட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் கலர் எடுத்துருக்குறேன், நல்லா கேப் இல்லாமல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கில் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஜிமுக்கு இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் சாண்ட் பேப்பர் எடுத்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் தேய்ச்சிக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இங்கே 3 sets ஜிமுக்கி பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு செட் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறது. இப்போ வந்து எல்லாமே நான் காட்ட போகிறேன். எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறது. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்டோனுங்க சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்படி எல்லாமே ஒரே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறது. கிளேயில் இவ்வளோ சூப்பராக ஜிமுக்கி பண்ண முடியும், பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். ரிசின் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஜுவல்லரி மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ரிசின். நம்ம எல்லாத்துக்கும் நல்லா ரிசின் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நல்லா கேப் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். நம்ம இது ரொம்ப ட்ரை ஆகணுனாக்கா இது 24 hours ஆகும். இது நம்ம ட்ரை ஆகிறதுக்கு எங்கன்னா சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ரிசின் போட்டுக்கேன் பார்க்க அவ்வளோ நல்லா தெரியும், கிளாஸி லுக் காட்டணும் உங்களுக்கு. நம்ம ரிசின் அப்ளை பண்ணிட்டு போய்க்கேன்னு நம்ம ஒரு கவர் ஷீட்டு மேலே தான் நம்ம அதை வைக்கணும், ஏன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ரிசின் போட்டாச்சு. இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். நான் இந்த மாதிரி தான் ஜிமுக்கிக்கு ஸ்டோன் ஒட்ட வச்சேன். ரைட், இப்போ நம்மளுக்கு ட்ரை ஆச்சு. இப்போ நம்ம புக்ஸ் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு ஜிமுக்கி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த கலர் ரொம்பவுமே பிடிச்சிச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன்.